சாப்பாடு இப்ப அவங்க இங்க இருந்து பர்ச்சேஸ் கொண்டுட்டு போனதை வச்சு அவங்க வந்து பத்து பேர்த்துட்டு இருக்கிறது அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க. ஒரு திங்ஸ் எல்லாம் வாங்க போனாங்க, எந்த திங்ஸும் கிடைக்கலைங்களாமா. ஏடிஎம்ல போய் அமௌண்ட்டும் எடுக்க முடியல, எங்களுக்கு போன கூட்டமா இருக்கு, அதுவும் முடியல அப்படின்னாங்க. இது வரைக்குமே எந்த ஒரு பொருளும் பர்ச்சேஸ் பண்ண முடியல எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஐயா வந்து ஹெல்ப் பண்ணி பிள்ளைங்களையில பிள்ளைங்க பசங்க எல்லாருமே, நம்ம இன்னும் பிள்ளைங்களை மட்டும் இல்லை எல்லா பிள்ளைங்க பசங்களையுமே பத்திரமா மீட்டு கொண்டாந்து அவங்க அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைக்கணும். ஏன்னா என்ன மாதிரி தான் எல்லா பேரண்ட்ஸுமே இருப்பாங்க, எல்லாருமே அப்படிதான் பயந்துட்டு இருக்காங்க. அதனால இது வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கு, அவங்க கூட்டிட்டு வந்து மீட்டு கொண்டாந்து எங்ககிட்ட பத்திரமா கொடுக்கணும். நான் இப்போ வந்து கார்கிவ்ல இருக்கோம் சார். கார்கிவ்ல வந்து நேத்திக்கும் இன்னைக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோசர்ஸ் இருந்துச்சு, இன்னைக்கு வந்து எக்ஸ்ப்ளோசர்ஸ் இல்லை, வெறும் லைக் சிலிண்டர் மட்டும் தான் போட்டிருக்காங்க, பட் சிட்டி உள்ள போட்டிருக்காங்க. வெளியில வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிற தண்ணிலாம் எதுவுமே அவ்வளோவா ஒர்க் ஆகலை. ஸோ ஜஸ்ட் நீ காலையில் மட்டும் போயிட்டு தண்ணியும் இது திங்ஸ் வாங்கிட்டு வந்தோம், பட் ஆனால் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஷாப்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஷாப் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2:30 ஒன்றரை மணி போல ஒரு நல்ல ஒரு பெரிய எக்ஸ்போசர் போட்டாங்க. ஸோ ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே தான், லைக் கார்கிவ்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்போசர் போட்டாங்க. அதில் வந்து ஒரு பில்டிங் வந்து டேமேஜ் ஆகிருக்குது, அவ்வளோதான். கார்கிவில் அவ்வளோதான் நடந்திருக்கு. பட் ஆனால் கீவ் பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு லைக் இன்றைக்கி காலையில் 5 மணிலேருந்து ஒன்று இப்போ பெரிய வார் போயிட்டு தான் இருக்குது. இங்கே எங்கள் வீட்டில் வந்து 7 பேர் இருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உக்ரைன் கார்கிவ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5000 இந்தியன்ஸ் மாட்டிகிட்டு இருப்பாங்க. பசங்க ரெண்டு பேரும் மேல் படிப்புக்காக உக்ரைன் போயிருக்கிறாங்க சார், எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு. அவங்க ரெண்டு பேரும் இப்போ இங்கே ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையினால அங்கேருந்து வர முடியல. டெய்லி பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம், ஆனால் சேஃபாக இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அங்கே நடக்கிறத பார்த்தா, நியூஸை பார்த்தா ஒன்று ஒன்று பயமாக இருக்குது. பெரியவன் இந்த வருஷம் 4th இயர் ஃபைனல் இயர் முடிக்கிறாங்க, சின்னவன் 4th இயர் படிக்கிறான். இன்னொருத்த இப்போ தான் போயிருக்கிறாங்க ஹரிஸு. மூணு பேர் மட்டும் இல்லைங்க, எல்லா தமிழ் பசங்களும் பத்திரமா வரணும், எல்லாரும் ரொம்ப பயந்துட்டு இருக்கிறாங்க. நாங்கள் இருக்கிற இடத்துல கார்கியூ இங்கே தொடர்ச்சி அட்டாக் நடந்துகிட்டு இருக்குது. இப்போது நைட்டு ஃபுல்லாக நாங்கள் இந்த பாம்பு ஷெல்டருக்குள்ளே தான் தூங்கணும், இங்கே தான் இருந்தோம். இப்போது அதுக்கப்புறம் காலையில் டாய்லெட் அந்த மாதிரி வசதி யூஸ் பண்ணுறதுக்கு ரூமுக்கு போய் நிற்கிறோம், மறுபடியும் திருப்பி பயங்கரமாக 2-3 வாட்டி கண்டினியூஸ் அட்டாக் பக்கத்தில் ஏரியாவிலாம் அட்டாக் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் திருப்பியும் பாம்பு ஷெல்டருக்கு வந்துட்டோம், பயங்கர சேஃப். ஆனால் யாரும் பேனிக் ஆக வேண்டாம், அட்டாக் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நாங்களும் சேஃபாக கீழே அண்டர் கிரவுண்டில் தான் இருக்கோம், வெளியே எங்கேயும் போகல, சேஃபாக தான் இருக்கிறோம். யாரும் பேனிக் ஆக வேண்டாம், பேரண்ட்ஸ் யாரும் பேனிக் ஆக வேண்டாம், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேஃபாக அண்டர் கிரவுண்டில் தான் இருக்கிறாங்க. ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் எங்களை எவ்வளோ சேஃபாக இங்கேருந்து வெளியே கூப்பிட்டு போக முடியுமோ அவ்வளோ சேஃபாக கூப்பிட்டு போங்க. எந்த பார்டர் கண்ட்ரினாலும் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்களும் கோஆப்ரேட் பண்ண ரெடி, பட் எங்களை இங்கேருந்து சேஃபாக கூப்பிட்டு போகிறது கவர்மெண்ட் உங்களால் மட்டும்தான் முடியும், எங்களால் எந்த எதுவுமே பண்ண முடியாது. எங்களால் மேக்ஸிமம் பண்ண முடிகிறது இந்த மாதிரி வீடியோ எடுத்து மீடியா காமிக்கிறதோ இந்த மாதிரி வீடியோ எடுத்து கவர்மெண்ட்டுக்கு எங்களை நாங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருக்கோம்னு சொல்ல தான் எங்களால் முடியுமே தவிர, இதுக்கு மேலே எங்களால் என்ன பண்ண முடியும் தெரியல. எங்களால் அதிகபட்சமாக பண்ண முடிகிறது இதுதான். நான் கிதபா, நான் உக்ரைனில் கார்கிவ் நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன். நாங்கள் வந்து இங்கே உக்ரைனில் சேஃப் இல்லாமல் இருக்கோம், பின்னாடி பாம்பு அடிக்கிற சத்தம் உங்களுக்கு கேட்கலாம். இது இங்கே இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஃப்ளைட் எவாக்குவேஷன் ஃப்ளைட் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு இல்லாத நிலைமை இங்கே நிலவுது. தமிழ்நாடு சிஎம் வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ஃபேரை வந்து நாங்களே ஏற்றுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அது சந்தோஷம் தான். பட் இருந்தாலும் இங்கேருந்து எங்களால் வெஸ்டர்ன் சைடுக்கு மூவ் ஆகி தான் எவாக்குவேட் பண்ண முடியும் ஃபார் அதன் கண்ட்ரீஸுக்கு. அது இங்கேருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, ஒரு 1000 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது. ஸோ இங்கேருந்து எவாக்குவேஷனுக்கு வந்து இங்கே இருக்க ஏதாவது ஹெல்ப் பண்ணோம், அதுக்கு எந்த ஹெல்ப் பண்ணல. ஸோ தட் கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஆக்ஷன் ஏதாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உக்ரைனில் உணவு பற்றாக்குறை உள்ளதாகவும் விரைவில் தங்களை இந்தியா அழைத்து செல்லுங்கள் என்றும் புதுச்சேரி மாணவர் ஒருவர் வீடியோ வெளியிட்டுள்ளார். கிவ்ல வந்துட்டு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கான நியூஸ் வந்துருந்துச்சு. இங்கே வினிச்சியாவில் வந்து நேற்று பார்த்தீங்கன்னா கிவ் பாம்பிங்க அப்புறம் இங்கே வந்துட்டு போயிட்டு ஒரு 10 டேஸ்க்கு ஃபுட் ஸ்டாக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி நியூஸ் வந்துருந்துச்சு. ஸோ ஃபுட் டிமாண்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு இங்கே. இங்கே நாங்கள் வந்து சேஃபாக தான் இருக்கோம், ஆனால் எவ்வளோ சீக்கிரம் எங்களை வந்துட்டு இட்டு போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இட்டு போனது நல்லது.